எங்க பேருல சினிமாக்கு பத்து மணிக்கு போனா தரத்துறாங்க பேரு எழுத்துக்கணும் போனாங்க அதுக்கப்புறம் யாரும் வந்தா ஒரு தடவை மட்டும் பேசுங்க செய்யாதே ஆஹ் அவங்களுக்கு மட்டும் அனுப்பாதே செய்யாதே அவங்களுக்கு கட்டுமா போலீஸ்கார் கூட வண்டி ரெண்டு வண்டி ஜீப்பு கூட வந்துச்சு என்ன சார் இது மாதிரி நாங்க படுத்த பார்க்கறோம் யாழும் மக்களுக்கு முப்பது மூன்று நேற்று வரை இந்த நாள் என்பது நடிகர் சிம்பு அவர்கள் நடித்த பத்து தள திரைப்படம் வெளியாகும் நாள் என்பது மட்டுமே ஆனால் இந்த நாளில் சென்னையில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் நடந்த ஒரு நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலும் இன்னும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகின்றதோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது பத்து தள திரைப்படத்தை பார்ப்பதற்காக டிக்கெட் வாங்கிக் கொண்டு திரையரங்கிற்குள் செல்ல முயன்ற நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமான காணொலி இணையத்தில் வெளியாகி பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வினை பற்றிய உண்மை தன்மையை அறிய நமது வேந்தர் தொலைக்காட்சி நேரடியாக களத்திற்கு சென்றது அந்த திரையரங்கில் பணியாற்றும் ஒருவரிடம் எதற்காக அவர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டது என நாம் கேட்ட கேள்விக்கு சில நேரங்களில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த சிலர் உள்ளே சென்று மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக பதில் கூறினார் உண்மை தன்மை எவ்வளவு என ஆராயும் முன்பு ரோஹிணி திரையரங்கின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் இந்த யூ ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ள படம் என்பதால் பனிரண்டு வயதிற்கு குறைவான அந்த குழந்தைகளை உள்ளே அனுமதிக்கவில்லை ஆனால் அங்கு இருந்த சூழ்நிலையை சமாளிக்க நாங்கள் அந்த குடும்பத்தாரை திரைப்படத்தை பார்க்க அனுமதித்தோம் என்றும் அதற்கான காணொலியானது இணைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியானது நாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த பலரிடம் இந்த சம்பவம் பற்றிய விவரங்களை கேட்டோம் ஆனால் அவர்கள் முதலில் எங்களை பார்த்து அச்சமடைந்தனர் அந்த அச்சத்திற்கான காரணம் என்ன என்பதை கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு சற்று வியப்பாகவே இருந்தது நாங்கள் அந்த இடத்திற்கு சென்றதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் காவல்துறையைச் சேர்ந்த சில அதிகாரிகள் அந்த மக்கள் வாழும் இடத்திற்கு வந்து அதாவது கோட்டையில் இருப்பவர்கள் குடிசையை நோக்கி வந்து அந்த மக்களிடம் சிம்புவின் தாயார் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் என்றும் நீங்கள் எந்த ஊடகத்திற்கும் நேர்காணல் கொடுக்க கூடாது என்றும் சொல்லிவிட்டு அதன்பின்

அதுக்கப்புறம் யாரென்ன வந்தா ஒரு தடவை மட்டும் தான் பேசுங்க அதுக்கப்புறம் யாரும் வந்தா பேசாதுங்கன்னு சொல்லிட்டு தான் அனுப்புனாங்க அவள்தான் இதுக்கப்புறம் எதுவுமே தெரியல இதனாலேயே அந்த மக்கள் யாரிடமும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கூறுவதற்கு முன் வரவில்லை ஆனாலும் சிறிது நேரம் கழித்து நாம் கேட்ட கேள்விகளுக்கு வழி தேய்ந்த குரலுடன் பதில் கொடுத்தனர் சினிமாக்கு பத்து மணிக்கு போனா தருத்துறாங்க டிக்கெட்டோட எல்லாத்துக்கும் போறோம் வேஷம் போட்டு மணி போட்டு மணியாட்டு இது மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து பைசா அஞ்சு பைசா வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் இது மாதிரி நீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கிது அதுக்காக தான் அந்த வேலையை பார்க்கலாம் அது மாதிரி வேலையை பார்க்க போற நேரத்தில் உங்களை சமுதாயத்திறீதி அதாவது உள்ள வராத வெளியே போ அது மாதிரி உங்க உங்களுக்கு எத்தனோ பேர் சொன்னங்க எத்தனோ பேர் சொன்னங்க இப்பா இது மாதிரி என்ன சொன்னங்க இது மாதிரி வேஸ்டா நாலு பேர் கார் முருவாங்க ஆ இது மாதிரி வானா ஒரு வேலை பண்ணி ஒரு மண்ணடி ஒரு கொத்த வேலை பாரு அனு எத்தனையோ பேர் சொன்னாங்க இல்லைப்பா நாங்கள் பழைய காலம் சேர்ட் அடிச்சு தாத்தா காலம் சேட்டாயிடுச்சு எம்ஜிஆர் இருந்தப்போ சேட்டி எல்லாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்த்தாங்க நாங்கள் சேர்ட் அடிச்சு ரத்தம் முத்துதும் எல்லாம் நம்ம ஊர் மெட்ராஸ் எல்லாம் உலகம் நாடெல்லாம் இது பார்த்தாங்க ஏப்பா சாரோ இது மாதிரி இல்லை நம்ம வந்து பந்து அவங்கவுங்க தொழில் அவங்களுக்கும் நம்ம தொழில் நம்மளும் பூமாட்டுக்காரர் மாறு பிடிச்சா ஒரு சொனாய் ஊதுவார் அவங்க வேலை நம்ம சேர்ட் அடிச்சு சின்ன குழந்த ரத்தம் ஊற்றி குழந்தைங்க படுக்க வச்சு மார்க்கெட்டில் ரத்தம் ஊற்றி ஒரு அஞ்சு காசு பத்து காசு ஒரு நாலுனால் இது நாங்கள் சம்பாதிக்கிற காசு இது ஏமாத்திர பைக்கும் இல்லை இது இது கஷ்டப்படுற காசு இது நாங்கள் சேர்ட் ஆட்ட வச்சு நாங்கள் ஊரு விட்டு ஊரு நம்ம ஊடு இல்லை வாசல் இல்லை பத்து பாஞ்சு வருஷமாச்சு மெட்ராஸ்க்கு வந்து ஆனால் நீங்கள் எத்தனையோ இடத்துக்கு வேலை பார்க்க போகிறீங்க அது மாதிரி நேரத்தில் வந்து உங்களை பல இடங்களில் இழிவாக நடத்துகிறாங்க அப்படி இழிவா நடத்துகிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் அந்த நான் அந்த ஜாதியில் பிறந்தது தப்பா அது மாதிரி யோசிக்கிறீங்களா இல்லை உங்களோட எண்ண ஓட்டமே எப்படி இருக்கு அவங்க ஒரு சக மனுஷன் நம்மளை அவமானப்படுத்துகிறான் நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க நான் என்னென்ன இருக்குன்னா எப்பா நம்மள ஊடு வாசல் ஒன்றுமில்ல எங்கெண்ண மர்த்தண்டு இருக்கிறோம் எங்கேன்ன பிரிட்ஜெண்ட் இருக்கிறோம் நம்மளுக்கு சின்ன கோயிலும் தாத்தா காலம் அப்பா காலம் அம்மா காலம் வீடு வாசல் ஒன்றும் இல்லைப்பா யாரே கட்டி கொடுக்கல அந்த வீடு இடமும் கொடுக்கலாம் இதே திருவாக்கட்டில் ஆட்டம் போட்டோம் அது போட்டோம் மாலை அடித்தோம் கோலாட்டம் போட்டோம் சாட்டி அடித்தோம் ஊடு வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன் ஏமாற்றே போயிட்டேங்கப்பா குறவர் சமுதாய மக்களுக்கு வந்து இந்த ஜாதி சான்றிதழ் அந்த மற்றபடி அரசாங்க சான்றிதழ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை அலைய விடுறாங்கன்னு சொல்லி நிறைய சங்கங்களே குற்றச்சாட்டு வச்சுருக்கு இது உண்மையாக இங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே சாதி சான்றிதழ் ஐடி அது மாதிரி அரசோட ஆவணம் எல்லாமே இருக்கா இங்கே இருக்க மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு யாருமே சொல்லலை இங்கே படத்துக்கு போனால் ஆதி போனால் இந்த பசங்களை பார்த்து வரலாமன்னு ஆசை வச்சு யாரலாம் வரலாமே பார்த்தா இந்த வாட்ச்மேன்லங்க அந்தண்டா தடுத்துறப்பா நீங்கள் போக போக முடியாது ஆ இந்த சினிமா தேட்டருக்கு உள்ளே போக முடியாது இப்பா படத்தை பார்க்குறோம் என்ன ஏழை மக்கள் படத்தை பார்த்தா என்ன போச்சு நாங்கள் இங்கே தான் பிரிட்ஜண்டே பத்து பாஞ்சு வருஷமாச்சு ஆ பார்த்தோன்னா இப்பா நீங்கள் போக முடியாது வரக்கூடாது உள்ளுக்கு போக முடியாது தேடி தேடி தெரிவித்தேன் அப்போ கூட வாட்ச்மேனுக்கு நம்மளுக்கு சேண்டை செம்ம சேண்டை வந்து போலீஸ் இதுக்கு நீங்கள் வரக்குள்ள முன்னாடிதான் ஆ இது மாதிரி ஆச்சு ஆ இந்த தேர்தலில் அதே அப்போ சண்டை வண்டை நம்ம ஊர் ஜென்மல்ல வந்தாங்க அவங்க படத்தை பார்த்தா என்ன இல்லைப்பா அவங்க வாட்ச்மேன்னு விடலாம் அது கவர்மெண்ட் சொன்னாங்க இவங்கள விடாது செய்யாது அவங்கள மட்டும் அனுப்பாது செய்யாத கட்டமான போச்சு போலீஸ்கார் கூட வண்டி ரெண்டு வண்டி ஜீப்பு கூட வந்துச்சு என்னென்ன சார் இது மாதிரி நாங்கள் படத்தை பார்க்குறோம் ஏழை மக்களுக்கும் இது மாதிரி படத்தப்பா சரி என்ன போச்சு நம்ம சும்மா போகல காசு கொடுத்த படம் பார்க்குறோம் இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் புதிதல்லை என்றும் இன்னும் சொல்ல இந்த நிகழ்வு அந்த திரை அரங்கிற்கே புதிதல்லை என்றும் ஏற்கனவே நடிகர் விஜய் நடித்த வாரிசு திரைப்படத்தின் வெளியீட்டிலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது நமக்கு தெரிந்தவர்களிடம் நாம் விசாரித்த போது யுஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்களுடன் அல்லது பெற்றோர்களின் அறிவுறுத்தலுடன் பார்க்கலாம் என்றும் இவர்கள் திரைப்படத்தை பார்க்க அனுமதிக்க கூடாது என்றால் எதற்காக டிக்கெட் விநியோகம் செய்தார்கள் என்ற கேள்வியையும் ரசிகர்கள் நிலையை பார்த்த பின்பு சட்டத்தையும் மீறி அனுமதித்தோம் என்றும் சொல்கின்றனர் அப்படியானால் கூட்டமாக சேர்ந்து வற்புறுத்தினால் சட்டத்தை மீறுவார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர் இந்த நிகழ்வில் யார் பக்கம் சரி தவறு என்று ஆராய்வதை விட இது இதுபோன்ற நிகழ்வு சரியா தவறா என ஆராய்ந்து நம்மை சுற்றி உள்ள பகுதிகளில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தவிர்ப்போம் நம்மால் முடிந்தால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் வழியை ஊரறிய செய்வோம் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் எனவே மாற்றத்தை எதிர்நோக்கி செயல்படுவோம் சமூக அக்கறையுடன் வேந்தர் டிவி